உடம்பு அழிய கூடியது என்று நம் ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப அவன் என்ன செய்யறான், நிலையில்லாத வாழ்க்கை பெற்றிருக்கிறோம், நிலையானது செய்து கொள்ள வேண்டும். அது என்ன எண்ணம், ஒன்று தியானம், ஒன்று தானம். அப்ப தானமும் தியானமும் செய்து கொள்ள இருக்குன்னா, நிலையில்லாத வந்து உடம்பு அழியக்கூடியது, உடம்புக்கு நிறதறி மீப்பு வரதான் செய்யும், இறப்பு வரதான் செய்யும். ஆக இறப்பு வருவதற்கு முன்னே நாம் ஒரு ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் உடம்பை, உடம்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அந்த உடம்பு என்பது ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று சத்து அசத்தாக இருக்குது. அப்போ அந்த சத்து அசத்தாக இருக்கக்கூடிய உடம்பை துணை கொண்டு அசத்து சத்தும் அசத்துமாக இருக்கக்கூடிய உடம்பை இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டே அசத்தை நீக்கி சத்தை நிலைநிறுத்திக் கொள்வார்கள். ரொம்ப நுட்பமான செயல்பாடு இது. அவர்கள் உலகத்தை பற்றி நன்கு தெரிந்தவர்கள். அவர்கள் தான் சன்மார்க்கத்தை அடைபிடிப்பார்கள். அப்போ நிலையில்லாத பொருளை பெற்றிருக்கிறோம், நிலையில்லா வாழ்க்கை பெற்றிருக்கோம். உடம்பு நிலையில்லாதது, நம்ம நடத்தக்கூடிய இல்லறமும் நிலையில்லாதது, எல்லாம் நிலையில்லாதது. நிலையான ஒன்றை அடைவதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தான் வாழ்வியல் சன்மார்க்கம். அது போன்ற ஒரு சிறப்பறிவு திருவள்ளுவர் துணை இல்லாமல் வராது. அப்போ திருவள்ளுவர் துணை கொண்டு தான் இதை கடைபிடிக்க முடியும். அப்போ வாழ்வியல் சன்மார்க்கம்னு சொன்னார். சன்மார்க்கம் என்பதே புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். புண்ணியத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன வேண்டும், ஒன்று தியானம், ஒன்று தானம். அப்போ மனைவியிட அன்பு காட்ட வேண்டும். மனைவி பாவி என்று சொல்லக்கூடாது, தாய் தந்தை பாவி என்று சொல்லக்கூடாது, அண்ணன் தம்பி பாவி என்று சொல்லக்கூடாது, நண்பர்கள் பாவி என்று சொல்லக்கூடாது. பொருள் சேர்க்கும்போது பாவி என்ற பெயர் எடுக்கக்கூடாது. புண்ணியவான் புண்ணியவான் என்று எல்லோராலும் புண்ணியவான் புண்ணியவான் என்று எல்லோரும் சொல்லப்படுவது எதுவோ அதுதான் சன்மார்க்கம். பாவி என்று பெயர் எடுப்பதற்கு காரணம் பேராசை. அப்போ பலகீனமான அறிவு உள்ளவர்கள் பேராசை, அது பொறாமை, அது கொடும் கோபம், அடாது செய்தல். அடாது செய்தால் அதுக்கு துன்மார்க்கம் என்று பொருள். பண்பு இனிமையாக பேசுதல், பிற சொத்தை அபகரிக்காது இருத்தல், பிறருக்கு இடையூறு செய்யாது இருத்தல், இருந்த உபசரித்தல், நல்லதே சிந்தித்தல், நல்லதே செய்தல், இதெல்லாம் சன்மார்க்கத்தினுடைய சன்மார்க்கத்துடைய கொள்கையாகும். அப்போ நல்லதே சிந்தித்தல், நல்லதே செய்தல், நல்லதே பேசுதல், பேசும்போது இனிமையாக பேசுதல், செயல்களெல்லாம் பிறருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுதல், இது போன்ற காரியத்தை செயல்படுவதும் சன்மார்க்கம். பேச்சிலே பிறருக்கு கோபத்தை மனசை புண்படுத்துதல், செயலிலே பிறருக்கு இடையூறு செய்தல், இது போன்ற சிந்தையிலேயே தெளிவிலா சிந்தை பிறருக்கு இடையூறு செய்ய நினைத்தல், இது போன்ற காரியம்லாம் துன்மார்க்கம்னு சொல்வான். அப்போ சன்மார்க்கி என்பவன் எதுக்கையா சன்மார்க்கத்தை கடைபிடிக்கிறான், ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு சன்மார்க்கம். அப்போ குடும்பத்தை பயன்படுத்துகிறான், இல்லறத்தை நன்கு பயன்படுத்தி கொள்கிறான். அப்போ இல்லறத்தை பற்றி அறிந்தவர்கள், நிலையில்லாத இல்லறத்தை பெற்றவர்கள் நிலையான ஒன்றை கடைபிடிக்க, நிலையான ஒன்றை அடைவதற்காக இந்த இல்லறத்தை கடைபிடித்த இல்லறத்தை அவன் மேற்கொண்டிருக்கிறான். அப்போ அவன் இல்லறத்தில் இருந்து கொண்டே இதை புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணொன்று கண்டீர் இறைவனை பாத்திரம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.